இந்த ரெண்டு கூட்டாளிகளுக்கும் கழிவை கொடுத்த பின்பு என்ன நிகழாமல் இருக்கிறதோ அந்த லாபத்தை இரண்டு கூட்டாளிகளும் பிரித்துக் கொள்கிறார். அந்த பிரிக்கக்கூடிய முறையும் கேட்டிருக்காங்க. இப்ப கழிவு எப்படி கண்டுபிடிக்கிறது? இது எளிமையான மக்கள் தான். சிவிக்கு கழிவு வந்து 20%, மனோஜுக்கு 20%, அது மாற்றம் கிடையாது. சுகுமார் 2012 ஜனவரி 1 அன்று கூட்டாண்மை ஒப்பந்தத்தின்படி
இப்போ இங்கே
நாலு சரிக்கிறது ஒரு கூட்டாளியில் சேர வேண்டிய தொகை கூட்டாளியில் செலுத்த வேண்டிய முதலில் வட்டியில் எழுதுகிறவருக்கு சம்பளம் கழிவு கூட்டாளிகளும் பெற வேண்டிய தொகை இடத்திலான வட்டி வரவு அதனை இந்த நாலு சரிக்கட்டை செய்வதற்கு முன்னாடி நிறுவனத்துடைய லாபம் தான் 2,20,000 கணக்கில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த 2,20,000 பிளஸ் நிறுவனத்துக்கு வந்ததை சேர்த்து அவர்கள் செலுத்த வேண்டிய செலவை கழித்தால் மீதம் இருக்கக்கூடிய தொகை லாப நட்ட பயிர் கணக்காக கணக்கிடப்பட்டு அவர்களுக்குள்ள ரேஸ் இழந்துருச்சு இப்ப இதை தொடர்ந்து சொல்றாங்க 800 5 வரவு புத்தகத்தில் லாபம் சொல்லி 50,000 ஜெனா உங்களுடைய புத்தகத்தில் வரவை